HMPA Church Presence. உங்கள் ஆசீர்வாதத்தின் நேரம். பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபம் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி இன்றைக்கு வந்து ஒரு அற்புதமான காரியத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் வந்து பார்த்திங்கன்னா, இயேசு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 50 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இறைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இல்லை என்ன நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம்னா, டெய்லி காலையில் அதிகாலையில் என்னை எழுப்பி விட்டுருங்க ஆண்டவரே, இதுதான் ஜெபம் சரிங்களா. தூக்கம் என்ன பண்ணுமா, கந்தையை வருவிக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறோமோ அது அவ்வளோக்கு அவ்வளோ வீட்டில் தரித்திரம் தாங்க வரும். ஆனால் இந்த இந்த அதிகாலை இருக்குது பார்த்திங்களா, இந்த அதிகாலை வந்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் டைம் அப்படி சொல்லுவாங்க, ஒரு தங்க நேரம் அப்படி சொல்லுவாங்க. உண்மையாக இந்த அதிகாலையில் வந்து யாரெல்லாம் எழுந்திருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. இப்போ கர்த்தர் வந்து கூட வனாந்திரத்தில் வந்து மன்னாவை பொழியும் போது கூட அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு எல்லோரும் என்ன பண்ணிடணும், மன்னா வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். சூரியன் உதிச்சிருச்சின்னு வைங்களேன், அந்த மன்னா என்ன பண்ணிவிடும், அப்படியே கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாசிக்கிறோம். இங்கே பார்க்குறோம், இங்கே இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவர் என்ன சொன்னால், அதிகாலையில் என்ன பண்ணுறாராம், எழுப்பி விடுறாராம் ஆண்டவரே. கல்விமானின் நாவை அவருக்கு தருகிறார், அவருக்கு எழுப்பி விடுறார், அதிகாலையில் எழுந்திருக்க பண்ணுகிறார் சொல்லி வாசிக்கிறார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். அப்படியே படுத்தா அப்பா இன்னைக்கு வேற ஸ்கூல் வேற லீவா, காலேஜெல்லாம் வேற லீவா, எதுவுமே இல்லைங்களா, தூங்குதுங்க தூங்குதுங்க தூங்குதுங்க, பிள்ளைங்க தூங்குதுங்க. இது மாத்திரம் இல்லை, பெரியவங்க கூட நான் சொன்னலாம் கேட்டேன், கேள்விப்பட்டேன். காலையில் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை இருக்குது, முன்னெல்லாம் அவசர அவசரமாக வேலைக்கு கிளம்பி போகணும், இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது இல்லை.
அதனால் நல்லா தூக்கம், 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் இல்லைங்க, அது ரொம்ப தவறான காரியங்க. இயேசுநாதரோட ஊழியத்தில் பெரிய சக்ஸஸ் நடந்ததுக்கு காரணம், பெரிய அற்புத அடையாளங்கள்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஏசியா தீர்க்கதரிசியில் இயேசுவை பற்றி தீர்க்கதரிசி எழுதி வைத்திருந்தாலும் கூட மார்க்கு 1:35 வாசிக்கிறோம், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து என்ன பண்ணாராம், மனாந்தரமான ஒரு இடத்துல போயிட்டு அவர் ஜெபிச்சார். இன்னும் அந்த லூக்காஸ் விஷயத்தில் வாசிக்கும், அவர் அதிகாலையில் எழுந்து தேவாலயத்தில் போயிட்டு என்ன பண்ணாராம், உபதேசம் பண்ணினார். அவருடைய ஊழியங்கள் வந்து அதிகாலையில் இருந்துச்சுங்க, அவருடைய ஜெபம் வந்து அதிகாலையில் இருந்துச்சுங்க. நாட்டை ஆளுகிறவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 3:30 எந்திரிச்சுறாங்கன்னு அவங்க, அதனால தான் அவங்க தேசத்தில் ஒரு நல்ல பிரபுவாக, தேசத்தில் அதிகாரிகளாக அவங்க வந்து காணப்படுறாங்க. நல்லா உட்காந்து சாப்பிட்டு நல்லா தூங்கி 8 மணி வரைக்கும் தூங்குறவங்களாம் வாழ்க்கையில் எதுவுமே சக்ஸஸ் பண்ணுறதே கிடையாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்க போகிற ஜபம் என்ன தெரியுங்களா, ஆண்டவரே என்னை அதிகாலையில் என்ன பண்ணிடுங்க, எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், வாசிக்க வரோம். நிறைய பேர் இருந்தது பெஞ்சமின் ஃபிராங்க்லினை குறித்து நாங்கள் வாசித்தோம். அவருடைய அவர் வந்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையினுடைய வாயில் வந்து தங்கம் இருக்குமா, அவர் எதுக்கு சொன்னாருன்னு தெரியல, அதிகாலையினுடைய வாயில் தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொன்னது உண்மையாக போயா தெரியாதுங்க, ஆனால் அதிகாலையில் ஜெபிக்கும் போது சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, தேவர்கள் நடமாடும் இடம்னு சொல்லுவாங்க, ஆனால் நடமாடுகிற நேரம் சொல்லுவாங்க, ஆனால் அது இல்லைங்க, அதிகாலையில் கர்த்தர் உலாவுகிற நேரங்க. அவங்களுக்கு தெரியல, கர்த்தரை பற்றி தெரியல, அதனால அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அதிகாலையில் தேவன் என்ன பண்ணுறாரு, வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய், அதிகாலையில் காலைதோறும் நம்முடைய கிருபை புதிதாக இருக்கிற மாதிரி காலைதோறும் அவருடைய கிருபையை நமக்கு தராரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. இது மாத்திரம் இல்லைங்க, நீதிமொழிகள் 8:17 வாசிக்கும் போது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிகாலையில் உட்காந்து நம்ம ஜெபிச்சோம்னா நமக்கு நிறைய ஞானம் கிடைக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அதே அந்த நீதிமொழிகள் 8:18 நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வசனம் 18 கீழே வாசிச்சிங்க வைங்களேன், அந்த ஞானத்தின் இடத்துல ஐஸ்வர்யா இருக்குதான், கணம் இருக்குதான், நிலையான பொருள் இருக்குதான், நீதி இருக்குதான், அதுவும் மேலே உள்ள வசனங்கள்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதுகிட்ட வல்லமை இருக்குதான், என்னாலே பிரபுக்கள் அரசாளர்கள் நிறைய அந்த நீதிமொழிகள் 8:18 ஃபுல்லாகவே வாசிங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளை அதிகாலையில், அதிகாலைனா எத்தனை மணிக்குங்க, 3:30 3:00 to 4:00 இதுதான் அதிகாலை சரிங்களா. அதிகாலையில் எழுந்திருச்சு நீங்கள் 30 நாளைக்கு தொடர்ந்து ஜெபிச்சு பாருங்கள், எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு ஜபம் தான் தேவை. என்ன ஜபம், தேவரே அதிகாலையில் நீங்கள் எப்படி இயேசுப்பாவை இயேசுவை எழுப்பி விட்டீங்களோ அதே மாதிரி என்னையும் எழுப்பி விடுங்க. நான் காலையில் ஏன்னா சோம்பேறி எதுவும் தூங்கிட்டே கிடப்பாங்க, அதனால் வந்து என்னை எழுப்பி விடுங்கன்னு மட்டும் ஜபம் பண்ணுங்கள். ஒரு தேவ தூதனோ இல்லை சாதாரணமாகவே நம்முடைய நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுவோம், முழிச்சிருவோம், நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிரும், அதிகாலையில் எனக்கு ஜெபிக்க உதவி செய்யுங்க, அதிகாலையில் என்னை எழுப்பி விடுங்க, இதான் இன்றைக்கு ஜெபம். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி எடுக்கிற ஸ்தோத்திரம், இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதிகாலையில் ஆண்டவரே நீர் எழுந்தது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரும் எழுந்து நம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, நம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நம்முடைய மன்னாவை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த அதிகாலையில் எழுந்திருக்க நீங்கள் கிருபை தாங்க, நீங்கள் எழுப்பி விடுங்க, உங்கள் தூதர்களை கொண்டு கர்த்தர் நீங்கள் அவர்களை எழுப்பி விட்டதில் மாதிரி ஜெபிக்கிறேன். இயேசுவை நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகே, தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எந்திரிப்பீங்க அப்படி நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், ஜெபிங்க, ஜெபிச்சா நடக்கும். ஆமேன்.
சாசாரி ரீ காகா மாமா ரீ 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 நிசா.